கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து வசனங்கள் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் கருத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எளிய மழைக்காக செவிக்கிறான் அவன் சத்தம் கேட்டுதான் வருகிறான் கர்த்தர் எலியாவுக்கு பேசுகிறார் இதே அதிகாரம் முதல் வசனத்தில் நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றான் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி கொண்டு போகிறான் இப்பொழுது அந்த காரியம் நடக்க செபிக்கிறான் அவன் எப்படி செபித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது முழங்கால் படியிட்டு தன் தலை முழங்காலில் பட குனிந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி செபிக்கிறான் முதலாவது ஜெபத்தை முடித்து பார்க்கிறான் ஒரு அடையாளமும் இல்லை இப்படி ஏழு முறை பார்க்கிறான் ஏழாவது முறை பார்க்கும்போது அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பது என்கிறான் உள்ளங்கை நம்முடைய உள்ளங்கை அளவு மேகம் அதாவது அடையாளம் என்பது ரொம்ப சிறியது ரொம்ப சிறியது ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காட்டினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று இங்கே அடையாளம் சிறியது அற்புதம் பெரியது என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை உண்மையான வார்த்தை அந்த வார்த்தை நிறைவேறும் போது நடக்கிற அற்புதம் என்பது அது மிகவும் பெரியது ஆனால் அடையாளம் என்பது ரொம்ப சிறியது நட்சத்திரம் அடையாளம் இயேசு அற்புதம் கம்பேர் பண்ணவே முடியாது நட்சத்திரம் எங்க இருக்கு ஏசு எங்க இருக்கிறான் ஆனால் நட்சத்திரம் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது ஏசு அற்புதம் அடையாளத்தை காண வைக்கிறது எதுக்கு தெரியுமா அற்புதத்துக்கு நேராகி உங்களை நடத்த சில அடையாளங்களை கர்த்தனம் கண்களுக்கு முன்பாய் வைத்திருப்பார் ஏசு கிறிஸ்து பிறந்த போது கூட தூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிள்ளையை துணியிலே சுட்டி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள் இது உங்களுக்கு அடையாளம் இந்த அடையாளம் ரொம்ப சின்னது ஆனால் அற்புதம் என்பது மிக மிக பெரியது இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பின் நற்செய்தி இதுதான் கர்த்தர் உங்களுக்கென்று வாக்கு கொடுத்தது உண்டானா கொஞ்ச நாளைக்கு எந்த அடையாளமுமே தெரியாது இந்த எலியா ஆறு முறை பார்க்க சொல்லுகிறான் ஒரு அடையாளமும் தெரியலை எந்த அடையாளமும் தெரியவில்லை ஆனால் ஒரு நாளில் ஒரு உள்ளங்களி அளவு ஒரு சின்ன அடையாளம் கண்ணுக்கு தெரியும் உடனே எலியா ரெடி ஆயிட்டார் என்ன ரெடி ஆகிட்டார் பார்த்தீங்களா இப்போது மழை வரப்போகுதுன்னு அதான் வேதம் சொல்லுகிறது அதற்குள்ளாக அடையாளம் வந்துட்டுனாலே அற்புதம் ஆயத்தமாகிவிட்டது என்ற அர்த்தம் எனவே வார்த்தை பெற்றுக்கொண்டு என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி உங்கள் கண்களுக்கு கத்த சின்ன காரியத்தை அடையாளமாக காட்டுறாரா அற்புதத்துக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள் சீக்கிரமாய் சம்பவிக்கும் கத்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இறக்கம் உள்ள பிதாவே நீர் அடையாளங்களினாலே உரைத்த வசனத்தை உறுதிப்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறேன் இந்த நாளில் எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருவைகளுக்காய் நன்றி அப்பா வார்த்தை பெற்றுக்கொண்டு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த நேரத்தில் செபிக்கிறேன் நாட்டு வரேன் அடையாளங்களினாலே உறுதிப்படுத்தி அற்புதங்களை காணப்படும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமே